ஓகேயா? ஆ லைட்டா ஓகே மேம். என்ன பாக்கியம் பண்ணு தெரியல. ஹாய், இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, யார் இருக்கா? அது என்னால் உட்கார முடியல. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஐ ஃபீல் ஸோ சை. ஆண்ட்ரியா, டே ஆண்ட்ரியா. ஹாய் மேம். ஹாய் ஹாய் நீங்கள் ஓகேயா? ஆ லைட்டாக ஓகே மேம். ஷூரா? பாருங்க, கண்ணெல்லாம் கலங்க மேம். இல்லை மேம், எதுக்குலாம் அது அப்படித்தான். அது பை பர்த் அப்படிதான் மேம். ஓ எங்களுக்கு அவங்க செய்ய பண்ணாங்களா, அதனால கொஞ்சம் லைட்டா ஜெர்க் வாங்கிச்சு. அவங்க பேசினாலே எனக்கு நிக்க முடியாது. இதுல அவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்களா? ஐ ஃபீல் ஓகே. சிறந்த ஹாரர் படம். உங்களுக்கு எப்படியா பட்ட ஒரு ரோல்? எனக்கு வந்து படத்துல நான் சுதாத்தோட வைஃபா ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன். சோ இந்த படத்துல நான் பேயா வரமாட்டேன். ஏன்? கப்பல் அவங்க வந்து சந்தோஷமா ஒரு மலையில எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுல யாரோ வராங்க. அந்த குடும்பத்தால, அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களால இந்த கப்பலுக்கு என்னென்ன நடக்குதோ அதுதான் படம். ரெண்டு நிமிஷம் கேட்டா கதை சொல்லிடுவாங்க ஃபுல்லா. படமே போய் பார்க்க வேணாம். அந்த மாதிரி சித்தார்த் சார் என்ன பண்ணுவார், கதை கேட்டா அப்படின்ட்டு. அண்ட் ஆண்ட்ரியா அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது எப்படி தெரியுமா, அவங்க வந்து சாதாரண ரோல் பண்ண மாட்டாங்க. இந்த சப்பி ரோல், அந்த அப்படியே குழந்தைங்க அப்படி கொஞ்சது, இந்த டேட்டி பார்க்க கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்காது. இஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் பண்ணுறீங்களே, எதுக்காக? உங்களுக்கு அது பிடிக்குமா? இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு, எனக்கு நானே யோசிச்சிருந்தேன் ஏன் எனக்கு வந்து ஒரு சாதாரண ரோல் யாருமே. ஓ, நீங்களே நினைச்சிங்களா? நான் வந்து ஒரு ஜாலியான ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லா லா லான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நடிகை என்பது, நடிப்பு என்பது நிறைய நிறைய விதமான ஒரு ரோல்ஸ் பண்ணுறதுல தான் ஒரு சந்தோஷம் வரும். ஒரு நடிகையாக இருந்து ஒரே மாதிரியான ஒரு ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் அது போர். அதுக்கு பேர் நடிப்பே இல்லை. நடிப்பு என்ன என்ன? டிஃப்ரெண்ட் ரோல். யா, ஸோ யூ ஆர் ஆக்டிங், ஸோ யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி ப்ரிட்டெண்டிங் டு பி சம்திங் தட் யூ ஆர் நாட். ஸோ அதுதான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தரமணியில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு பயங்கர வித்தியாசமான ஒரு ரோல் வந்து துப்படி வாழ்நில் இருக்குது. அதை விடையோ ஒரு வித்தியாசமான ரோலில் வந்து அவளில் பண்ணியிருக்கேன். இந்த மொத்த படத்துலேயோ, மொத்த படத்துலையும் வர ரோல்ஸ் வந்து மிக 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 பயங்கர வித்தியாசமான ரோலில் தான் வடச்சனையில் வரப்போகிறேன். எஸ். ஸோ அதுதான் எனக்கு நடிப்பு என்பது, அதுதான் எனக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்தில் அஞ்சு படத்தில் ஹீரோனா வந்து அதே வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வர மாதிரி தெரிஞ்சால் அந்த அதுக்கு நடிப்பு, தட்ஸ் நாட் ஆக்டிங் ஃபார் மீ, அவ்வளோதான். ஸோ ஆனாலும்
இதுவும் பண்ணும் அதுவும் பண்ணும் ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாமே, இது ஏன் இது மட்டும் பண்ணும் ஏன் அது மட்டும் பண்ணும், அதுதான் நான் கேட்குறேன். கரெக்ட். அண்ட் இப்போ வந்து அவங்க அந்த அந்த ரோல் வெயிட்டேஜாக கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை இல்லை இது நான் பண்ணி ஆகணுன்றக்காக பண்ணுறீங்களா? ஏன்னா எல்லாருனாலும் இது பண்ண முடியாது. இப்போது ஆஸ் ஆர்டிஸ்ட்னா வந்து ஒரு சில ரோல் நம்ம வீட்டில் தாங்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், பட் ஒரு சில விஷயங்கள்லாம் கஷ்டமாக இருக்கும். அதான் கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த ரோலுக்கு? எல்லா ரோலுக்கும் தான் கஷ்டம். சினிமா பண்ணுறது ஈஸியாக இல்லவே இல்லை. சினிமா வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ரொம்ப கஷ்டமான, கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமான, கடினமான தொழில். ரொம்ப இதாக தான் இருக்கு. ஆமாங்க, ஒரு சினிமா ஒரு படம் பண்ணும்பொழுது ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஐதர் வந்து ஒரு பயங்கர குளிர்லையும் பயங்கர வெயிலையும் அதனால ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இல்லைனா சில படங்கள் வந்து ஜாலியாக ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டுருக்கலாம், ஆனால் அந்த ரோலுக்கு தேவையான ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து இங்கே கஷ்டப்படுவீங்க, இல்லைன்னா மனசுக்குள்ளே கஷ்டப்படுவீங்க. ஸோ எங்கேயாவது ஒரு இது இருக்கும், இருக்கும் கஷ்டம் இருக்கும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எனக்கு ஒரு ஆக்டிங் இந்த ரோல் எனக்கு கொடுத்தா ரொம்ப ஜாலியாக நான் பண்ணுவேன். ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். எனக்கு இப்போ தெரியும் என்ன தெரியுமா, ரெண்டு பர்கர் வேணும், ஒரு காஃபி வேணும் இல்லையா எனக்கு. நான் ஷூட்டை பற்றி கேட்டால் ஹாலிடே சொல்கிறீங்க. ஷூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான ஒரு ஹீரோயின் ரோல் பண்ணிட்டு ஃபாரின் லொகேஷனில் போய் ஷோ பண்ணிட்டு ஒரு டூயட் சாங் அழகா அவங்கள தான் அதுதான் ஹீரோனா மதிக்கிறேங்க நீங்களா? அங்கே வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தா எங்களை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறேங்க. யார் சொன்னது? நான் இங்கே மதிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் என்ன சும்மா வாட் யூ நீ ஹீரோயின்னா சும்மா பப்ளி அவ்வளோதான், பட் யூ வில் ஸ்ட்ரென்த்து அந்த அவ்வளோ வெட்டு வந்திருக்கீங்களா, அது எல்லாருக்குமே முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு போய் சொல்லுங்க சார், அந்த மாதிரி ரோல்ஸ் அந்த மாதிரி படங்களை பண்ணுங்க சார், எங்களை மாதிரி என்ன மட்டும் இல்லை மற்ற நடிகைகளோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த மாதிரி ரோல்ஸை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிரியேட் பண்ணணுமே. நான் இப்போ என்ன நான் ஃபஸ்ட்டு கேட்பேன் சார், எனக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் தாங்க அப்படின்னு. சரி சரி. அண்டு ஆனால் என்னென்னா ஒரு விஷயம், அது கண்டிப்பாக ஒரு போல்னஸ் தேவை தான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் அது கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து நான் அந்த மாதிரி ஐ ஹவ் க்ரோன் அப் லைக் தட், நான் அப்படி தான் யோசிப்பேன். நான் துப்புரவெல்லாம் சான்ஸே இல்லை, அது ஒரு ஒரு ஜானர். இப்போ ஒரு பொண்ணுனால சிரிக்க முடியும், அது வந்து ஒரு டுவெட் சாங் ஆட முடியும், ஒரு குழந்தைய கொஞ்ச முடியும், டெடி பேர் பார்த்தா அப்படியே ஆடுதா சரி வான்னு சொல்ல முடியும். பட் இது வந்து இட்ஸ் நாட் சிரிக்க முடியும், குழந்தைய பார்த்து குஞ்சு முடியும். நானும் ஒரு பப்பைய பார்த்து பப்பு மேடம் பப்பு என் பேர் சொல்லுங்க. சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை ரெக்கார்ட் ஆச்சா இல்லையா? ஆவலனா நீ ரெக்கமெண்டட் சி நீ டிஸ்மிஸ் தி ஆபீஸ் விட்டு இப்ப சொல்ல மேடம் தட் பப்பில இருந்து இல்லையா? ஆ நான் தான் பப்பே பார்த்து கொஞ்சம் வென் சொன்னேன். ஆ ஓகே அவ்வளவுதானா, முடிஞ்சச்சா? அந்த டேல முடிஞ்சச்சா? அது தான் ஃபீல் ஆயிட்டே நான். ஓகே விடுங்க. ஆ என்ன பண்றீங்கன்னு தெரியல மேடம், சும்மா சொன்னேன் மேடம். சரி ஓகே, நீங்கள் ரீசன்ட் லிஸ்ட்டில் பார்த்து ஒரு ஒரு உமனாக ஒரு படம் ஏதாவது ஒரு பார்த்து எனக்கு இந்த படம் இந்த ரோல் நல்லா படிக்காங்கம்மா யாராக இருக்கும்? வண்டர் உமன். வண்டர் உமன் எது நல்லா? கேல் கடோ. வண்டர் உமன் நீங்கள் பார்க்கல? பார்த்து மேடம், நாலு வாட்டி பார்த்து தேட்டரில். அப்புறம் ஏன் கேட்குறீங்க எதுனால? எதுனாலனா அந்த ரோல் எதுனால இன்ஸ்பயர் ஆச்சு? தமிழில் வந்து அந்த பட்ஜெட்டில் ஒரு பொம்பளையாக ஒரு ஹீரோவாக வச்சு பண்ண ஒரு படத்தை எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு வேறு மாதிரியான ஒரு லெவல், அது வேறு மாதிரியான ஒரு லெவல்.
ஹிந்தியில் கூட பண்ணுறாங்க ஒரு பத்மவத்தின்னு ஒரு படம், அது எப்படி எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒரு ஒரு ஏன்னா நம்ம நம்ம ஊரில் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னா இல்லைங்க, ரிஸ்கியான சப்ஜெக்ட், அதனால ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும். ஏன் பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தீங்கன்னா அது மொத்தமாக ஹிட் ஆகுதா? இல்லை இல்லை, அது கூட ஒரு சில ஃப்ளாப் தானே ஆகுது. ஆல் ஃபிலிம்ஸ் ஆர் ரிஸ்கி, ஃபிலிமே ரிஸ்கி பிஸ்னஸ் தான். நல்லா எடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, நல்லா ஓடும், காசு தான். நல்லா எடுக்கலைன்னா நல்லா ஓடாது, அவ்வளோதான், அதுதான் உண்மை. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி டே வென் இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வச்சு ஒரு படமே எடுப்பாங்க. நடிக்கணும் ஒரு வண்டர் உமன் மாதிரி, அந்த மாதிரி ஸ்கோப்பில் கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்க. ஐ ஹாவ் தட் ஹோப் யூ வில் பி. அண்ட் இந்த படம் அவள் படம் எதுக்காக போய் நீங்கள் பார்க்கலாம் தியேட்டரில்? போய் தியேட்டரில் பார்க்கலாம், சில பல ரீசன்ஸ். ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா, அது விட்டுருவோம் அதுக்கப்புறம். ஆமாம், அதுதான், அது அது வேற வேற கேட்டகிரி, அது இல்லாமல் வேற ஏதாவது. உங்களுக்கு வந்து பேய் மேல நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டினாலும் எங்களுக்கு வந்து இந்த படத்துல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து நாங்க நிறைய எப்படி சொன்னா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு இதுவே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் ரியலி எப்படி சொல்றது புஷ் த லிமிட்ஸ். ஒரு புதுசான ஒரு ஒரு ஹாரர் ஃபிலிமை நாங்கள் ஆடியன்ஸ்க்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் கீப் யூ ஆன் தி எட்ஜ் ஆஃப் யுவர் சீட்ஸ் ஃபார் ஷுர். எப்படி சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக என் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஹாரர் பயங்கரமாக பிடிக்கும். ஒரு காலத்தில் வந்து பயணங்க வந்து ஒரு பொண்ணை எடுத்து பேப்பருக்கு போய் பார்த்தா இந்த பொண்ணு பயந்து கட்டுப்பிடிப்பாங்க, யோசிப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து பொம்பளைங்களை தான் தைரியமா உட்காந்து பாக்குறாங்க, ஆம்பளைங்க தான் வந்து எனக்கு ஹாரர்னா கொஞ்சம் செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த படம் போய் கண்டிப்பாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக போய் தியேட்டரில் நாங்கள் வந்து பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வந்து வண்டர் உமனை விட வெயிட்டான ஒரு கேரக்டர் முடிஞ்சா காசு வந்து நானே போட்டு எடுத்துருவேன். நீங்க கொண்டு வரீங்களா? நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் மேடம். ஷோர் மேடம், ஷோரா? ஷோர் மேடம், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் மேடம். ஆ, கண்டிப்பாக நான் உங்களுக்காக போய் பார்ப்போம். என்னென்னா இந்த இன்டர்வில் பிடிச்ச விஷயம்னா நான் கண் கலங்கும் போது ஷர்ட்டு கொடுத்து தொடக்கிட்டமா கேட்டேன், தட் ஆண்ட்ரியா, தட் அதனால தான் அவங்க ஆண்ட்ரியா. பார்த்துக்கங்க, தேங்க்யூ. பெண் திறமை என்கிட்டயும் இருக்கு. இருக்கு மேடம், நீங்களும் கியூட் மேடம், நீங்களும் அழகு தான் மேடம். என்ன மேடம் நீங்கள் நீங்களும் அழகு, ஏய் அப்படி சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல மேடம். நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லிமிட். நான் வந்து ஆண்ட்ரியா அங்கேருந்து பார்த்தேன், இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தேன். பட் நவ் ரெண்டாவது பேல்கனி தான், நீங்கள் உங்களை தள்ளிவிட்டாலோ நினைக்கிறேன். ரெண்டாவது கிட்ட பார்க்குறேன்னா அதுதான் ஃபீல். ஸோ ஸோ எக்ஸைட்டட், அதனால தான் தொட்டு பார்த்துட்டேன் ஒரு வாட்டி. பரவாயில்ல மேடம், இதுல சாவலாம அவன் போர்ல செத்துருக்கான் சாதன, இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல மேடம், பட் இட்ஸ் ஓகே. பட் தியேட்டரில் சந்திப்போம் கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக போய் நம்ம படம் பார்ப்போம். நம்ம இல்லை அதுதான் படம் பார்ப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது இருப்பீங்க, ஆய் மேடம் அப்படின்னா ஏறானியே, ஓ ஓ ஓ ஏ அவனை கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டுருவீங்க. மறக்க மாட்டேன், மறக்க மாட்டீங்களா மேடம்? நான் வச்சுருப்பீங்களா? வச்சுக்கோங்க மேடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க இப்போ ஏதோ பேசுனீங்களே ரெண்டு நிமிஷம் என்கிட்ட, எப்படி யூ ஃபீல்? உங்களை பற்றியா? இல்லை மேடம், எதா
ஃபீல் பண்ணுறீங்க அது சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ரெண்டாவது வாட்டி. ஓ சீட்டிங் சீட்டிங். ரெண்டாவது வாட்டி தொட்டு பார்த்துட்டேன். யாருடா வாய் போகிறோம் பாத்தியா பாத்தியா? ஏய் பாருண்டா. சரி போ. தொட முடியாது இப்போல்லாம் பாத்தியில. ஆண்ட்ரி அவங்கள பார்த்தேன் நான் வந்து வேற லெவல் ஃபீல் மேடம். இட்ஸ் லைக் ட்ரீம் எனக்கு. கிள்ளி குழந்தைங்கள வரும் அதான் அப்போவே கேட்டேன். இப்போ மேடம் இல்லை வேண்டாம். ஓகே உண்மைதான் வேற வழி. நீங்கள் யார்கிட்டயாவது போய் சொல்லிடுவீங்க வேண்டாம். என்னென்ன சொல்ல மாட்டேன் மேடம். போய் மறைச்சிடுறா. இல்லை வேண்டாம். ஓகே பட் நீங்கள் சொல்லுங்க. பயமா இருக்கு. பயமா இருக்கா? எதுவும் பண்ண மாட்டேன் மேடம். ஐ எம் குட் பாய். சரி நீங்கள் சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க. உங்கள் வாயிலேருந்து ஏதாவது ரெண்டு வச்சு எதுவும் பற்றி இந்த இன்டர்வியூ பற்றி. ரீசெண்ட் டேஸில் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா? Thank you so much, madam. Thank you so much. நான் இதுக்கெல்லாம் என்ன பாக்கியம் பண்ணேன்னு தெரியல சொல்லிட்டாங்க. அண்ட் இதெல்லாமே ஓரம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? படத்தை பார்த்தீங்களா? இந்த படமா மேடம்? தரமானியை பார்த்தீங்களா? அது ஐயோ பார்த்துட்டேன். பார்த்துட்டேன் மேடம். பார்த்தீங்களா? அவ்வளோ போய் பாருங்க. கண்டிப்பாக மேடம். ஆ உங்களுக்காகவே போய் படம் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஆண்ட்ரியா இட்ஸ் நைஸ் மூவி அப்படின்னு அது இன்னும் டெக்ஸ்ட் பண்ணுவேன். அது எக்ஸ்ட்ராடினரி வேற லெவல். அந்த மாதிரி நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஓகே அண்ட் ஹோப் கண்டிப்பாக எல்லாருமே இன்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். இந்த இயரில் நீங்கள் நினைக்கிற படங்கள்லாம் பண்ணுறீங்க, அடுத்த அவார்ட்லாம் வாங்குறீங்க, வேற லெவல் போறீங்க. என்கிட்ட பேசிட்டீங்களா? எனக்கு சட்டை கொடுத்துட்டாங்க இல்லையா நான் அறுத்தும் போது. அப்புறம் என்ன இது ஒன்று போதாதா? தேங்க்யூ ஸோ மச். சரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றாலும் கியூட் தான் மேடம். இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டியா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சோ மச்.